சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தமைக்கும் உங்களோடு பணிபுரிய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அப்புறம் நமது அரசு ஒரு நல்ல பேருந்தை போட்டிருக்காங்க, நல்ல பேருந்து, அழகான பேருந்தை அவங்க போட்டிருக்காங்க. அந்த பேருந்தை சுத்தமாக வைப்பதிலும் பழுது ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளும் பொறுப்பு நம்மளுக்கெல்லாம் இருக்குது. இல்லைன்னா கண்டக்டர் பஸ் ஏறி சுத்தமாக வைங்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் சங்கடப்பட்டுக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சாப்பிட்ற கழிவுகள் பேப்பர் பாட்டில் போன்றவற்றை இந்த பேருந்தினோட இரு பகுதியில் ரெண்டு பை பை தொங்கிட்டுருக்கேன், இதில் போட்டுருங்க. அப்புறம் இந்த பேருந்து பயணத்தின் போது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும், வயிற்று பேட்டி வாழ்ந்து வர மாதிரி ஒரு விதமான தொந்தரவுலாம் இருக்கும். அப்படி எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் புளிப்பு மிட்டாய் கொடுக்குறேன், கவர் கொடுக்குறேன், வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இது நம்ம பேருந்து, நாம் சுத்தமாக வச்சுக்கலாம், அதுக்காக சொன்னேன், யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்க. அப்புறம் பயண கட்டணத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி வாடி வெட்டி வழியாக தாங்க போகும், வாடி வெட்டி 22 ரூபா, திண்டுக்கல் பைபாஸ் 60 ரூபா, ஒட்டஞ்சத்திரம் 82 ரூபா, தாராபுரம் 115 ரூபா, கல்லூர 150 ரூபா, கோயம்புத்தூருக்கு 170 ரூபாங்க. முடிஞ்சளவுக்கு சில்லறை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இந்த பேருந்தில் பயணம் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு போவீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், கோயில் விசேஷங்கள், கல்யாண விசேஷங்கள், பண்டிகை முடிஞ்சு போகிறவங்க, இப்படி பலதரப்பட்ட விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களது பயணம் பயனுள்ளதாகவும் இனிதாகவும் வெற்றிகரமாகவும் அமைய அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சார்பாகவும் இந்த பேருந்திலே பணிபுரிகின்ற ஓட்டுநர் திரு மகேந்திரன் அவரின் சார்பாகவும் நடத்தின சிவசங்கம் சார்பாகவும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் உங்களோடு பயணிக்கவும் உங்களோடு பணிபுரியவும் உங்கள் முன் நின்று பேசவும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமா போனா ஜாலியா இருக்கலாம்.